ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மொரலைஷி டைரிஸ். ஸோ இன்னைக்கு நவராத்திரி டே டூ. ஸோ டே டூ வந்து இன்னைக்கு காலையில் எழுந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நெய்வேத்தியத்துக்கு வந்து சாதம் வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேவிக்கு வந்து ரெட் கலர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு நான் ரெட் கலர் சாரீ கட்டியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து லெமன் ரைஸ். ஸோ சாதம் வச்சாச்சு, இப்போ அடுத்து லெமன் ரைஸ் தான் போய் ப்ரிப்பேர் பண்ணும். அடுத்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். வாங்க, இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நேத்திக்கையோட பூவெல்லாம் வந்து ஃபுல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இங்கே சுவாமிக்கும் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொலுக்கும் அப்படி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து நெய்வேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இங்கே பூஜை பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நேற்று மாதிரி லலிதா சரஸ்வதி படிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கதை இருக்கும், கதை கேட்கலாம் நம்ம. இன்னைக்கு இது வந்து புதுசு, இந்த பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என் பையனுக்கு ரொம்ப ஆசை, அதனால சரி ஓகே அப்படின்ட்டு நேற்றுக்கு சும்மா சிம்பிளாக அப்படியே என்னால் முடிஞ்சதை அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பூஜையை முடிச்சுட்டேன், கிடைச்சாச்சு. இப்போ வந்து நேற்றுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மாதாஜயம் லலிதா அம்பிகை பாடு இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால சரி ஓகே, இன்னைக்கு பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் பையனுக்கு சமைச்சு எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால ஆக்கும் தொழிலில் ஜதனாற்றலனம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி சேர்க்கும் நவரத்தினமாலினையே காக்கும் கணயாகரவாரணமே காக்கும் கணநாயகவாரணமே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பரதேவதையோட கிருப்பையினால நம்ம நேற்றுக்கு சுருக்கமாக ஒரு நாலஞ்சு அஞ்சு அவதாரங்கள் தயாரித்து இருக்கு. அந்த லலிதை அவதாரம் வரைக்கும் இருக்கு. சூரர்கள்லாம் வதம் பண்ணினா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை பற்றின தக்ஷன் கதை, அதாவது தேவாசுராளுக்கு உள்ள சண்டை வந்து அப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மோகினி ரூபம் எடுத்து தேவியானவள் மோகினி ரூபம் எடுத்து அவளுக்குள்ள அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்தா அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ அந்த அடுத்த கதையான தக்ஷ யஜ்ஞம், அது தக்ஷ யஜ்ஞத்தில் தேவி வந்து தக்ஷனுடைய மகளாக பிறந்தது, அது ஒரு அவதாரம். அதுதான் வந்து மூன்றாவது அவதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அவதாரத்தை இன்னைக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம். எப்பொழுதுமே வந்து தக்ஷ யஜ்ஞத்தில்
அம்பாள் வந்து இதுக்குள்ள போகிறா, அக்னிக்குள்ள போகிறா, அதோட நிறுத்த முடியாது. அதனால அதற்கு அடுத்த அவதாரமான பார்வதி அவதாரமும் சேர்த்து தான் பார்க்கணும். அதனால அப்படி பார்க்கலாம். இப்போ தக்ஷன் விரும்பி மாப்பிள்ளையாக அடைஞ்சார் பகவான் பரமேஸ்வரனை அப்படின்னு அன்னைக்கு நம்ம சொல்லணும். அப்படி விரும்பி மாப்பிள்ளையாக அடைஞ்சதுக்கு அப்புறம் பகவான் அப்படின்ற ஒரு அவருக்கு இருக்கிற அந்த பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சுதான் அவருக்கு பெண்ணை கொடுத்துருக்கார். ஆனா அவர் மாப்பிள்ளைன்னு ஆன உடனே நமக்கு மாமனார் அப்படின்ற பதவியில வந்துடுறார் தக்ஷன். அதனால என்ன ஆயிடுறது, அவர் பண்ற அந்த யாகத்துக்கு மாப்பிள்ளையான பரமேஸ்வரனை அழைக்கலை. காரணம், அதுக்கு முந்தின ஒரு வைபவத்தும் பொழுது தக்ஷன் உள்ள ஒரு அந்த வைபவம் அந்த மண்டபத்துக்குள்ள வரும்பொழுது அமர்ந்திருந்த பிரம்மாவும் பரமசிவனும் தவிர மிச்ச இந்த ரித்விகள் எல்லாரும் ரிஷிகள் எல்லாரும் எழுந்து நின்னா பரமசிவனார் என்னன்னா, எப்பொழுதுமே தனக்குள்ளே தான் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர், அவருக்கு வெளியிலிருந்து எந்த பொருள் எந்த வஸ்துவாலையும் ஆக வேண்டியது கிடையாது இல்லையா. அதனால அவர் அந்த ஆனந்தத்தை கிளச்சின்றதுனால அவர் தக்ஷன் வந்ததையோ எழுந்திருக்கணும்னும் கிடையாது, எழுந்துக்க வேண்டாம்னு கிடையாது, அவருக்கு வேண்டியது வேண்டாதது எதுவுமே கிடையாது. அதனால அவர் அமர்ந்திருந்தார். அது தெரியாம தக்ஷன் வந்து தனக்கு அவமரியாதை பண்ணிட்டார் மாப்பிள்ளை அப்படின்னு, நான் மாமனார் ஆச்சே அப்படியே எழுந்திருக்கல, பிரம்மாங்கிறவர் வந்து எனக்கு தகப்பனாரா போயிட்டார் அதனால அவர் எழுந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால கோபப்பட்டு என்ன பண்ணார், அடுத்தாப்புல அவரே ஒரு யாகம் ஆரம்பிக்கிறார். அந்த யாகத்தை நடக்கும் பொழுது எல்லாரும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் கூப்பிடுற, எல்லாருக்கும் இன்விடேஷன் இருக்கு, ஆனா தாட்சாயணிக்கும் பரமசிவனாருக்கும் இன்விடேஷன் இல்லையா. அப்போ எல்லாரும் அதுக்கு வரா வரும்பொழுது தாட்சாயணி தேவலோகத்துல எல்லாரும் அழகா அலங்காரம் பண்ணிட்டு இப்போ தக்ஷனுக்கு தக்ஷன் யாகத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொல்றாளே, நம்ம மட்டும் போகலையே அப்படின்ட்டு கணவர் கிட்ட கேக்குறாங்களா. அவர் சொல்ற, நம்மளை கூப்பிடலைங்கிற இடத்துக்கு போகணுங்கிறது இல்லையம்மா அப்படின்னாக்க சொல்றாரு. இது வந்து தகப்பனார் வீட்டுக்கு போகிறதுக்கு தானே, தகப்பனார் வீட்டுல போய் என்னதான் அது எதனாலதான் கூப்பிடலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வந்து தெய்வ காரியம் தானே, நான் போறேன் அப்படின்ட்டு. சரி உன் இஷ்டம்னா நீ போயிட்டு வாமா, தெரியும் லீலைகள் தெரியும், அடுத்து என்ன நடக்க போறதுன்னு தெரியும் பகவானுக்கும், அதனால இது பண்ற அனுப்பி விடுற. அவர் நிறைய அவருடைய என்ன சொல்றது பாதுகாப்போட தான் அனுப்பி விடுறாராம் பார்வதி தேவியை. பார்வதி தேவி போனானா தக்ஷன் அம்மா வந்தாயே அப்படின்னு சொல்லலையாம். இதெல்லாம் தேவி பாடத்துல இருக்கு, பாகவதத்துல இருக்கு. பாகவதம் பொழுது தேவி பாகவதத்திலையும் இருக்கு, முன்பே சொன்ன மாதிரி இது தேவி பாகவதத்திலையும் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதமான அதுலேயும் இருக்கு இந்த இந்த அவதாரம் தக்ஷைக்கு. அப்போ வந்தாச்சு, வந்தானா யா பெருசா யாரும் இது பண்ணல, தாயாரும் உடன் பிறந்தவர்களும் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு வரவே இருக்கிறாராம். தனக்குரிய மரியாதை கிடைக்கலைன்னதை கூட பார்வதி தேவி பெருசா நினைக்கலை. யாகத்துல அபிர்வாகம் கொடுக்கல சிவபெருமானுக்கு, அபிர்வாகம் போகணும் இல்லையா, அது போகலைன்னு உடனே பார்வதி அம்மாவுக்கு கோபம் வருது. கோபம் வரும்பொழுதும் சொல்றான், நீங்க வந்து எது வேணா சொல்லு, எவ்வளவு மங்களமானவர் அவர், அவருடைய நாமம் எப்பேற்பட்டது, அப்பவும் நாம மகிமை தான் வருது, அவருடைய நாமம் எப்பேற்பட்டது, அந்த ஒரு கணம் அந்த நாமத்தை நினைச்சாலே போருமே நமக்கு சம்சார கடல்ல இருந்து மேல வந்துடலாமே, அப்பேற்பட்ட சிவபெருமான வந்து நீங்க ஏன் வந்து அவமரியாதை பண்றேன், அப்படி அவமரியாதை பண்ணும்பொழுது எனக்கு பெயர் தாக்ஷாயணின்னு பெயரை வச்சிருக்கேன், என்னுடைய கணவர் நாளைக்கு வந்து என்னை தாக்ஷாயணின்னு கூப்பிடும்பொழுது இந்த தகப்பனாருடைய பெயர் தான் எனக்கு ஞாபகம் வரும், இந்த நாம ரூபத்தோடய நான் இந்த ஜென்மாவிலேயே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய யோக அக்னியால எரிச்சு தான் அந்த இடத்துலயே சாம்பலாகி போனான். அப்போ இந்த அவதாரம் வந்து மூணாவதுன்னு சொன்னாங்க, இந்த அவதாரத்தோட நிறுத்தக்கூடாது. எப்போ தாயார் வந்து யோகாக்னியோட போயிட்டா அப்படிங்கிறதுனால நிறுத்தாம அடுத்த அவதாரம் இவள் வந்து பார்வதி தேவியாக அவதாரம் பண்ணினா அப்படின்னு, பார்வதி தேவியாக அவதாரம் பண்ணி ஹிமவானுக்கு புத்திரியாக போறாளாம். தானாகவே அவதாரம் பண்ணி ஹிமவானுக்கு புத்திரியாக போய் கன்னிகை பருவம் வரைக்கும் ஹிமவான் கிட்டையே இருந்து மேற்கொண்டு
தபசு பண்ணி பகவானையே அடைஞ்சா. இந்த தபசு பண்றதுங்கிறது இவாளுக்கெல்லாம் பார்வதி தேவி அவளுக்கெல்லாம் வந்து தேவை கிடையாது. ஆனா நமக்காக பகவான நினைக்கணும், பகவான் கிட்ட போகணும்னா அவனுடைய நாமம் சொல்லணும், கலியுகத்துக்கு நாமம் சொல்லணும். கிருதயுகம் திரேதாயுகத்துக்கு அந்தந்த யுக தர்மங்கள் இருக்கு. கிருதயுகத்துக்கு தபசு, திரேதாயுகத்துக்கு யாகங்கள், துவாபர யுகத்துல பூஜைகள், கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனம், நாம ஸ்மரணை, அதுதான் கதி அப்படின்றது இருக்கு. இப்போ இது நடந்த காலம் தட்சயஜம் நடந்த காலத்துக்கு தக்கன அப்போ தபசு தான் பகவான் அடையிறதுக்கான வழியா இருந்தது பார்வதி தேவா அப்படின்னு. இது வந்து நாலாவது அவதாரத்தோட முடியுது. ஹலோ, சோ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து இன்னைக்கு சுண்டலுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு சுண்டல். இப்போதோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ரெண்டு பாட்டு பாடிட்டு என் பையன் வர கிளாஸ்க்கு போயிருக்கோம். ஸோ என் பையன் வரதுக்குள்ளே நைவேத்தியம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கணும். ஸோ அவனுக்கு அடுத்து ஏதாவது கொடுக்கணும் அதெல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு இதுதான் சுண்டல். பையன் வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் வந்து டே 3 செலிப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ நான் போடுவேன், அதையும் நீங்கள் பாருங்க மறக்காம. அம்பரமேஸ்வரி அகிலேஸ்வரி ஆதிபராசக்தி பாலயமா ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆனந்தரூபிணி பாலயமாம். சரி ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய். நாளைக்கு உங்க எல்லாரையும் பாக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.